மணல் திருட்டானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சத்தமில்லாமல் தொடங்கியுள்ளது. மாசி மாதம் பிறந்ததிலிருந்து குறிப்பாக பங்குனி மாதம் பிறந்த பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏராளமான கோயில்களில் திருவிழாக்கள் நடந்து வருகின்றன. திருவிழாவை காண்பதற்காக பொதுமக்கள் எல்லாம் சென்றுவிட சத்தமில்லாமல் இங்கு மணல் திருட்டு நடந்து வருகிறது. அதேபோல் திருவிழாக்களை ஒருங்கிணைப்பதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக காவல்துறையினரும் சென்றுவிட்ட நிலையில் ஆற்றுப்படுகைகளில் உள்ள மணலை மணல் திருடர்கள் திருடி வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கே நாம் காணும் காட்சியானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வெள்ளாற்றில் கடையக்குடி பகுதியில் மணல் திருடி கொண்டிருக்கும் ஒரு வண்டியாகும். ஜேசிபி இயந்திரம் டிப்பர் லாரிகளை வைத்து கொண்டு மணல் திருடர்கள் திருடி வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு சமூக ஆர்வலர்களால் எழுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே மணலெல்லாம் அள்ளிய பிறகு வறண்டு போய் கிடந்த வெள்ளாற்றில் இந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக நிறைய மணல் சேர்ந்துள்ளது. இது இயற்கை வளத்தை பாதுகாக்க உதவும் என்றாலும் அங்கு நிரம்பியிருக்கும் மணல் மணல் திருடர்களின் கண்களை உறுத்தியிருக்கிறது. அதனால் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் அவர்கள் வேறு பணிகளுக்கு சென்று விட்டதால் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் மட்டுமல்லாது பட்டப்பகலிலும் இந்த மணல் திருட்டு நடந்து வருகிறது என்று சமூக ஆர்வலர்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெள்ளாற்று மணல் என்பது கேரளா வரை பிரசித்தி பெற்றதாகும். அந்த அளவுக்கு கொண்டு சென்றவர்கள் இங்குள்ள விவசாயிகளோ பொதுமக்களோ அல்ல, மணல் திருடர்கள்தான் இந்த அளவுக்கு கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார்கள். காவல்துறையின் சார்பில் தனிநபருக்கு கூட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையின் சார்பில் வெளியில் சொல்லிக்கொண்டிருந்து பல்வேறு ஆப்புகளை நிறுவி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாலும் கூட இதுபோன்ற மணல் திருடுகளை காவல்துறை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனவா, வருவாய்த்துறை விட்டுவிடுகின்றனவா என்ற சந்தேகம் பொதுமக்களிடத்தில் எழுந்துள்ளது.